ஷாருக்கான், தீபிகா படுகோன் இவங்கெல்லாம் மட்டும் இல்லாமல் சினிமா பட்டாளமே சேர்ந்து நடித்து லாஸ்ட்டாக தியேட்டரில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற பத்தான். பாலிவுட்டே ஆடி போச்சு, எதனா ஒரு படமாவது நம்ம இண்டஸ்ட்ரியில் ஹிட் ஆகுமா, நம்மளுக்கு ஒரு கம்பா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டேன். பாலிவுட் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு கம்பாக்காக அமைஞ்ச ஒரு மூவி இந்த பத்தான். வேர்ல்டு வைடு 1000 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் வந்திருக்கேன். இந்த பத்தான் படத்தை தொடர்ந்து நம்ம அட்லி இயக்கத்தில் ஜவான் படம் இப்போது திரைக்கு வர ரெடி ஆகிட்டே இருக்குது. கண்டிப்பாக அந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற போகிற ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். ஆனால் நம்ம ஷாருக்கானை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மூவி, அதாவது இந்த பத்தானுக்கு முன்னாடி ஜீரோ, மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வந்திருந்தாலும் மட்டு ஃப்ளாப்பு. ரொம்ப நாள் கேப் எடுத்து நல்ல கதையை செலக்ட் பண்ணி பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸோட ஒரு படத்தை கொண்டு வந்து கம்பேக் கொடுத்துட்டாப்ல. அடுத்த படமும் வெற்றி படமாக இருக்க போது அல்ல மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. இந்த பத்தான் மூவி எப்போ ஓடிடியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு ஏப்ரல் மிடில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட், அதை நம்ம சொல்லியிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அதுக்கடுத்து புதுவிதமான அப்டேட், மார்ச் 24 இல்லை 25ஆம் தேதி ரெண்டெல்லாம் அமேசான் ப்ரைமில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி. இன்னும் 2-1 நாளில் அதனுடைய அஃபிஷியல் அப்டேட்மே நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆன மாதிரியே ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 25ஆம் தேதி பத்தான் மூவியை அமேசான் ப்ரைமில் இப்போதைக்கு ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. அதுக்கான அதிகாரப்பூர்வமான அப்டேட் இன்னும் 2-1 நாளில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி அவங்க தரப்பில் அப்டேட் வந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அமேசான் ப்ரைம் இந்த விஷயத்தை அதிகாரப்பூர்வமாக சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஆக மொத்தம் நீங்கள் எல்லோரும் அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்க பத்தான் படம் மார்ச் 25 அமேசான் ப்ரைமில் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.